வணக்கம். தலையில் வந்து சொட்டத்தலை உள்ளவங்க இந்த எண்ணெயை வந்து அந்த இடத்துல நைட் நேரத்தில் லேசாக எடுத்து போட்டால் போதும், ரொம்ப தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லேசாக டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முடி வளர்ச்சியை வந்து உண்டாக்கும். அந்த வேர் கால்களை வந்து அது வந்து திருப்பி வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம், அந்த ஒர்க்கை இருப்பதை பக்காவாக பண்ணும். அதனால் இந்த கரிஞ்சீரக எண்ணெயை வந்து நீங்கள் வந்து வெளிப்பிரயோகமாக நீங்கள் தோல் நோய்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். தலையில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்களும், அதாவது சுண்டு, அரிப்பு, முடி உதறது, பேனு, பொழுக்கு, ஈறு, அப்புறம் வந்து நமைச்சல், அதுக்கப்புறம் அங்கங்கே வலிக்கிறது, குத்துறது, அப்புறம் தலையில் வந்து கட்டி வர்றது, தலையில் வரக்கூடிய டிசீஸ் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து உங்களுக்கு வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆலிவ் ஆயிலோட சேர்த்துக்குங்க. ஆலிவ் ஆயில் சம அளவு எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயிலோட சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெளிப்பிரயோகத்துக்கு நம்ம சொல்லிட்டு வந்தது. இப்போ வெண்குஷ்டத்துக்கு வந்து சரியான ரெமடி வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெயில் இருக்குது. வெண்குஷ்டத்துடைய அந்த இதை வந்து திருப்பி மறைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வெண்குஷ்டம் உள்ளவங்க இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திடுவாங்க. அது போக என்னென்னா, செம்பட்டை மயிர், செம்பட்டையா சிலர் அவங்களுக்கு வந்து இது சரியான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரிஞ்சீரக எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா, ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் நீலி பிருங்காதி தைலம்னு கேளுங்க, நீலி பிருங்காதி தைலம் இந்த மூணையும் சம அளவு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனு கரிஞ்சீரக எண்ணெய், ஒரு ஸ்பூனு ஆலிவ் ஆயில், ஒரு ஸ்பூனு நீலி பிருங்காதி தைலம், இந்த மூணையும் வந்து நீங்கள் சம அளவு எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கிங்க ஒரு பாட்டிலில். அதை எடுத்து செம்பட்டை மயிர் உள்ள இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த செம்பட்டை மயிர்களை வந்து மாற்றி கருப்பு முடியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த கரிஞ்சீரக எண்ணெய்க்கு இருக்குது. நீங்கள் தனியாக நீலி பிருங்காதி போட்டு பாருங்கள், மாறாது. அதே மாதிரி வெறும் ஆலிவ் ஆயில் போட்டு பாருங்கள், மாறாது. ஆனால் இந்த கரிஞ்சீரக எண்ணெயோட கூட்டு மருந்தாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட். வணக்கம்.